தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் இலவசமாக முகக்கவசம் வழங்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை 2 மாதங்களுக்கு தள்ளி வைக்க கோரி தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த நொடியூர் தைலமரக்காட்டில் உள்ள குளக்கரையில் கடந்த 18 மயங்கிய நிலையில் மீட்கப்பட்ட சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பான விசாரணையில் அதிர்ச்சி திருப்பமாக சிறுமியின் தந்தை பன்னீர்செல்வம் மற்றும் உறவினரை போலீசார் கைது செய்தனர். சிறுமியின் தந்தை அளித்த வாக்குமூலத்தில் சிறுமியை நரபலி கொடுத்தால் சொத்துக்கள் பெருகும் என்று பெண் மந்திரவாதி கூறியதால் சிறுமியை நரபலி கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் இவருக்கு உடந்தையாக இருந்த உறவினரையும் நரபலி கொடுக்க சொன்ன பெண் மந்திரவாதியையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பேருந்துகளில் டிக்கெட் கட்டணத்தை ரொக்கமில்லா பரிவர்த்தனையில் மேற்கொள்ள தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. சோதனை முயற்சியாக சென்னை தீநகரிலிருந்து தலைமை செயலகம் வரையும் சைதாப்பேட்டையில் இருந்து தலைமை செயலகம் வரையும் செல்லும் 2 பேருந்துகளில் டிக்கெட் கட்டணத்திற்கான தொகையை பேடிஎம், கூகுள் பே போன்றவற்றின் மூலம் செலுத்த வசதி செய்யப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தற்போது நிசர்கா புயலாக வலுப்பெற்றுள்ளது. இந்த புயல் நாளை பிற்பகல் வடக்கு மகாராஷ்டிராவில் கரையை கடக்கும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வெளி மாநிலங்களில் வேலை செய்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பிய பீகார் தொழிலாளர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்துதலுக்கு பிறகு அவர்களின் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு பீகார் அரசு தொண்டு நிறுவனத்துடன் சேர்ந்து ஆணுறை வழங்கி வருகிறது. திட்டமிடப்படாத தேவையற்ற கர்ப்பத்தை தவிர்க்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 2 நாட்களாக கனமழை பெய்து வரும் அசாமின் பராக் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 20 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். www.ayushmanyojana.org என்ற போலி இணையதளம் மூலம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வேலைவாய்ப்பு தருவதாக பொதுமக்களிடம் பணம் பெற்று மோசடி செய்யப்படுகிறது என டில்லி சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். திருப்பதி கோவிலில் ஜூன் 8 முதல் 6 சமூக இடைவெளியுடன் உள்ளூர் பக்தர்களை அனுமதிக்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி 2014-15 1,91,366 கோடி ரூபாயில் இருந்து 2018-19 458,006 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பன்னூர் கிராமத்தில் மாதா திருச்சபையில் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி இல்லாமல் விழா நடத்தியதாக பாதிரியார் பாக்கியராஜ் உட்பட 20 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. கால்பந்து விளையாட்டில் மட்டுமல்ல கிரிக்கெட்டிலும் நிற வெறுப்பு இருப்பதாக கிறிஸ் கெயில் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொந்த அணியிலேயே நிற வெறுப்பை சந்தித்துள்ளதாக கெயில் கூறியுள்ளார். IPL போட்டியில் பெங்களூரு அணிக்காக விளையாடினார் கிறிஸ் கெயில். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 24,586 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 1,091 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 10,680 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 13,706 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 13 பேர் உட்பட 197 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 1,98,706 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 8,171 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 97,581 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 95,527 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 204 பேர் உட்பட 5,598 பேர் உயிரிழந்துள்ளனர்.